ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி இந்த இரண்டு சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தற்போது அதிமுக வெற்றி பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருந்தாலும், அதற்குள்ளதாகவே பார்த்திங்கன்னா தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவோட தலைமைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியை கொடுத்துருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் தற்போது நடைபெற்று முடிந்த நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி இந்த இரண்டு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தலையும் தற்போது அதிமுக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணமே டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அமமுக கட்சி இந்த இரண்டு சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படிங்கிறது தான். தற்போது பல விமர்சகர்கள் வந்து தற்போது இதான் காரணம் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இவங்க போட்டியிட்ட 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 22 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளிலுமே திமுகவுக்கு தான் சாதகமாக இருந்துச்சு. அதிமுகவோட வாக்கு வங்கியை இவங்க அமமுக பிரித்த காரணத்தில் தான் அந்த வாக்கு எல்லாம் தற்போது திமுகவுக்கு கிடைச்சி திமுக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கருத்து நிலவுச்சு. அதற்கேற்ற போலவே இந்த இடைத்தேர்தலில் அமமுக போட்டியிடாதப்ப அதிமுக அமோகமான வெற்றியை பெற்றிருக்காங்க. தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் மன்னார்குடியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் மேற்கொண்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு குறைவு, அதையும் மீறி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அமமுக போட்டியிடும் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை இடைத்தேர்தல் நடைபெற்று அதில் அமமுக போட்டியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும், இதனால் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அதே போல் டிடிவி தினகரன் அவர்கள் இதை தொடர்ந்து மேலும் பேசுகையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து எப்போது வெளிவந்தாலும் சரி அவங்க ஒருபோதும் அதிமுகவுக்கு துணை நிற்க மாட்டாங்க, அமமுக பக்கம்தான் வந்து சேருவாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் கூடிய விரைவிலேயே வெளிவர இருப்பதாகவும் அவங்க அதிமுக கூட போய் இணைய போதும் தகவல் வெளிவந்திருக்கு. அதை மறுத்து பேசியிருக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் அவங்க எப்போதுமே அதிமுகவில் இணைப்போ இணைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இது அதிமுகவோட தலைமைக்கு மேலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.